சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுக்க ரேஷன் அட்டை வைத்து தான் வந்து அனைத்து ரேஷன் கடைகள்லேயும் நம்மளுக்கு தேவையான அரிசி பருப்பு கோதுமைன்னு சொல்லிட்டு அனைத்தையும் மலிவு விலையிலையும் வந்து ஃப்ரீயாகவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அந்த வகையில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் உணவு பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் செப்டம்பர் 14 நடைபெற இருக்கிறது. இது காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறுகிறது. இந்த குறைதீர் முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் உள்ளிட்ட சேவைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். இது மட்டும் இல்லாமல் பொது விநியோக கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைதீர முகாம் வந்துட்டு அனைத்து மண்டலங்களையும் வந்து மாதம் மாதம் நடைபெறும். அங்கே போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையை பற்றி ஏதாச்சும் புகார் இருந்தாலும் அங்கே தெரிவிக்கலாம். அப்புறம் தனியார் கடைகள்னு சொல்லக்கூடிய இந்த மளிகை கடையாக இருக்கலாம், வேறு எந்த கடையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அந்த பொருட்களில் அப்படின்னா ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், புகாராக சொல்லலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அதற்கான வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீக்கிரமாக அதை சார்ட் அவுட் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து லைனில் போய் நின்று அவங்களால பொருட்கள் வாங்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். ஸோ இதற்கான வந்து அங்கீகார சான்றுன்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வந்துட்டு இந்த குறைதீர் முகாமில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க அங்கே போயிட்டு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதற்கான அங்கீகார சான்று கொடுக்குறாங்க. அது மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கே பொருட்கள் வந்து டைரெக்டாக விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு தான், மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.